ரொம்ப நேரமா கோயமா போறதுக்காக ரோட்ல இருந்து லிஃப்ட் கேட்கும்போதுதான் இவரை பார்த்தோம். எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம எங்களோட ஸ்டோரி எல்லாம் ஃபுல்லா கேட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நாங்க இல்லன்னு சொன்னா உடனே அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சு நீங்க நாகாவோட ஸ்டைல தான் சாப்பிடணும்னு சொல்லி அவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்க ஊர் ட்ரெடிஷ்னலான அந்த பிளேட் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஊர்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்ப நான் அந்த அக்காட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் ஊர்கா கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்காக எனக்காக ஒரு சின்ன டப்பால ஊர்காவும் அதுக்கப்புறம் ஸ்வீட்டும் இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. நாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எங்க கூட பேசணும் சொன்னாங்க. அங்கே பேசிட்டு இருக்கும்போது கிட்டார் பார்த்தோம். கிட்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பிளே பண்ண தெரியாது. எனக்கு கிட்டார் வேணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் உடனே அவர் வந்து எடுத்து வந்து கொடுத்து பிளே பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்டார்ல பிளே பண்ணிட்டு அந்த டே ஃபுல்லாக ஜாலியாக அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் அவங்க வீட்டிலேருந்து எங்களை வந்து சிசோ வேலின்னு ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொன்னோம். அந்த வேலைக்கிட்டே கொண்டு வந்து இறக்கி விட்டு பத்திரமா போயிட்டு வாங்க, போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு இந்த டிராவலில் நிறைய அக்கா அம்மா அண்ணன் அப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கிடச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு என்றைக்குமே நன்றி.